ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமரி சிதேமஹி தன்னோ துர்க்கி பிரசோதயாம். வணக்கம். உங்கள் ஜோதிடர் மகாராஜன் பேசுகின்றேன். உங்கள் ஜாதகத்தில் ஏற்படுகின்ற சந்தேகங்களான திருமணம், தொழில், உத்தியோகம், குழந்தை பேறு மற்றும் வீடு மனை வாங்குதல் போன்ற விஷயங்களில் சந்தேகம் இருந்ததுன்னா அதை கீழே உள்ள நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலியமாகவோ அல்லது சந்தேகமாகவோ தெரியப்படுத்திங்கன்னா உங்களுக்கான பதில் அளிக்கப்படும். ஆவணி மாத ராசி பலன்கள் மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, இதுவரை இந்த ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. அதாவது ஏழரை சனியினுடைய ஆதிக்கம்போது அங்கே குரு சனி கேது இந்த ராசிக்கு 12 இடத்துல போய் உட்கார்ந்துறார். பொதுவாக ராசிநாதன் 12 இடத்துல உட்கார்ந்தால் ராசியினுடைய உடல் பலம் கம்மி, உடல் நலத்தில் தெளிவு கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், சின்ன சின்ன விஷயங்களில் கோபப்படாமல் எதிலையும் பொறுமையாக இருக்கணும் இந்த மகர ராசிக்காரர்கள். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே சனி லாபஸ்தம், அதாவது விரயஸ்தானத்தில் போய் உட்கார்றார். அதாவது ராசியாதிபதியும் தனாதிபதியும் போய் தனக்கு விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது விரயங்கள் கூடும், லாபங்கள் குறையும்னு சொல்லணும். அப்போ இது அந்த மாசி இந்த மாதத்தினுடைய அதாவது 13 மேலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆரம்பத்தினுடைய முற்பகுதியில் கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும், எதிரையும் சற்று கவனமாக இருங்க. அப்போ இந்த மகர ராசிக்காரருக்கு சிறு குழந்தைகளாக இருந்தாங்க, குழந்தைகளாக இருக்கிறவங்களுக்கு உடல் நலத்தில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படும். பெரியவர்களுக்கு பிரச்சனைகள் இல்லை, ஏன்னா சிறு குழந்தை இழந்தால் இவள் ஏழரை சிலையினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால சிறு குழந்தைகளுக்கு உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதில் வந்து சற்று கவனமாக இருந்தீங்கன்னா தெளிவு கிடைக்கும். பெரியவர்களாக இருக்கின்ற காலகட்டத்தில் சற்று உடல் நலத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கின்ற மனோபக்குவமும் திடமும் இவர்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 12 இடத்துல உட்காந்து பாபகிரகத்தோட தொடர்பு பெற்றிருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்து பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அதை வந்து தைரியமுடன் எதிர்கொள்ளுங்க. கணவன் மனைக்குள்ளே சில கருத்துப்படுகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு, அதையும் சற்று கவனமாக மேற்கொள்ளுங்க. நண்பர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் சொல்லக்கூடிய இவர்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதம் என்று சொல்லும்போது இவருக்கு வந்து அடுத்த ஸ்தானம் இந்த ஆவணி மாதத்தில் இருந்தாலும் ராகு நல்ல இடத்துல இருந்தார், கேது கொஞ்சம் சற்று கஷ்டமான இடங்களில் இருந்து கஷ்டத்தை கொடுத்தார். ராகுவால் நல்ல பலனை அனுபவித்தோம். சனி வந்து மறைந்திருந்தாலும் குரு ஆட்சி பெற்ற கிரகத்தோட தொடர் பெற்றிருந்ததுனால அப்போ எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதில் எதிர்கொள்ளும் மனோபக்கம் கொண்டவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். இந்த ஆவணி மாதத்திலிருந்தே ஓரளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு பிறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, இருந்தாலும் சற்று நிதானமாக இருக்க வேண்டிய காலம். 3 இடம் என்பது சகோதர வர்க்கம் பார்க்கும்போது அவர் சாராதிபதி என்பது 12 இடத்துல ஆட்சி பெற்று உட்கார்றார். அப்போ ஆட்சி பெற்றிருக்கிறதுனால சகோதர வர்க்கத்தில் உடல்நலத்தில் சிறப்பாக இருக்கும், இருந்தாலும் நண்பர்கள் மற்றும் சகோதரரிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய மாதம். ராசிக்கு 12 இடத்துல குரு உட்கார்ந்த அப்போ ராசிக்கு சனியை அமர்ந்திருக்கிறதுனால இதை வந்து விரயச்சனின்னு சொல்லுவாங்க. இந்த விரயச்சனி காலகட்டத்தில் குருவும் 12 இருக்கிறதுனால பொதுவாகவே ராவண் படை வீழ்ந்தது அப்படிங்கிறார். அப்போ நம்ம எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் திறமசாலியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஆவணி மாதம் 16 மேலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், முற்பகுதியில் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும், எந்த ஒரு விஷயத்திலையும் முன் யோசனை இல்லாமல் எதையும் செய்யாமல் சற்று யோசித்த பின்பே செய்தீங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்கான வழி உண்டு. அதே நேரத்தில் 4 இடத்து ராசிநாதனுக்கு 4 இடத்துல வந்து செவ்வாய் வலுவாக இருக்கிறார். அப்போ தாயாரினுடைய உடல்நலம் சிறப்பாக இருக்கும், தாய் வழி வர்க்கங்கள் சிறப்பாக இருக்கும், தாயார் வர்க்கத்தில் இருந்த வைத்திய செலவுகள் குறையும். இதுவரை வண்டி வாகனங்கள் சேர்க்க சுகமில்லாமல் இருந்துன்னா இந்த ஆவணி மாதத்தில் வண்டி வாகனங்கள் ஏற்படுத்திக்கலாம். வீடு மனைகள் போன்ற விஷயங்களை மேற்கொள்ளலாம், புதிய வீடுகளை அமைக்கலாம், பழைய வீடுகளை பூர்த்தி பண்ணலாம், அதாவது பழுது நீக்கலாம். அப்படி இந்த பழைய மனைகளை வந்து அதாவது பழைய மனைகள்
அல்லது மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இதுவரைக்கும் தடங்களா இருந்தது இந்த மாசத்திலிருந்து இவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பதற்கான கிரக நிலைகள் சிறப்பா இருக்கு. பொதுவாகவே செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல வந்து ஆட்சி பலமாக இருந்தால் வீடு மனைகள் வண்டி வாகனங்கள் ஆடு மாடுகள் போன்ற விஷயங்கள்ல கவனம் தாராளமாக வச்சிருக்கலாம். அப்போ இது வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தது இந்த மாசத்திலிருந்து ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும். அப்போ அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியை ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்குறாங்க. இப்போ ஆறு கூடையவன் மறைந்திருக்கிறதுனால பூர்வ புண்ணிய பலன் உண்டு அப்படின்னா அதில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புண்டு. இந்த விஷயத்துக்காக குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வணங்கினீங்கன்னா இந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால புத்திர சாணாதிபதினு சொல்லுவாங்க. அந்த புத்திர சாணாதிபதி என்பது எட்டாம் ஆறாம் இடத்துல போய் வரைஞ்சிருக்கிறார். அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக புத்திர ஸ்தானத்தை எதிர்பார்த்தவர்கள் பதினோராம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு தெளிவு பெற அதற்கான வழி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தெய்வரலிங்கம் என்பது கொஞ்சம் தடைபட்டாலும் பதினோராம் தேதிக்கு மேலே மேற்கொண்டு ஒரு நல்ல விஷயங்களை உங்களுக்கு தருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதாவது தெய்வர்களால் உங்களுக்கு இந்த புத்திரஸ்தானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பூர்வ புண்ணியர்கள் அதாவது இடப்பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணும். அதனால் இந்த ராகு வந்து அஞ்சாம் இடத்துல வந்து ஆறாம் இடத்துல இருக்க வரைக்கும் பிரச்சனை அஞ்சாம் இடத்துல வந்து அமர்கின்ற காலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த மாதம் இவர்களை கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக இருப்பது நல்லது. அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடம் கடத்திர ஸ்தானம்னு பார்க்குறோம். அந்த கடத்திர ஸ்தானத்தில் பார்க்கும்போது அவர் அந்த ஸ்தானாதிபதி என்பது சுக்கரன் காரகன் ஆறாம் இடத்துல மறைஞ்சு உட்கார்றார். அப்போ இவர்களுக்கு இந்த மாதத்தில் திருமண தடைகளில் கொஞ்சம் தடைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. முயற்சி செய்தீர்களானா கொஞ்சம் அந்த முயற்சிகள் முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இது மனித சிறு சிறு தடங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அதை முயற்சி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வெற்றி பெறுவதான பண்டு திருமணமானவர்கள் திருமணத்திற்காக எதிர்பார்த்தவர்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் தடை சின்ன சின்ன தடை இருக்கும். அதை வந்து ஓரளவுக்கு பதினோராம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. தொழில் ஜீவனம் பண்ணுறவங்க அப்படின்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்குறாங்க. இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிற தொழிலில் வந்து சின்ன சின்ன சிக்கல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சக நண்பர்கள் ஊழியர்கள் அவர்களிடம் சற்று கவனமாக செயல்படணும். புதிய தொழில் தொடங்குகின்ற விஷயங்களில் சற்று பொறுமை காக்க வேண்டும். பழைய தொழில் அது ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அந்த தொழிலில் சிறு தடங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் பொறுமையாக நிதானமாக செயல்படணும். இப்போ பத்தாம் இடம் என்பது ஜீவனாதிபதினு சொல்லுவாங்க. அந்த ஜீவனஸ்தானாதிபதி என்பது அவர் ஆறாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சற்று உயர் அதிகாரிகளிடம் மற்றும் சக ஊழியர்களிடம் எதையும் சற்று பொறுமையாக இருப்பது நல்லது. அப்போ கல்விக்கு அதாவது இந்த மகர ராசிக்காரர்கள் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம் என்றக்கூடிய செல்ல செவ்வாய் பகவான் நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்றுருக்கிறதுனால செலவுகள் கூடும், வருமானங்கள் ஏற்படும், வருமானம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ராசிநாதன் என்பது வலுவாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் வந்து ஓரளவுக்கு வருமானங்கள் கூடும். சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறு சிறு தடங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அதை சும்மா வந்து பொறுமையோடும் நிதானமோடும் கையாண்டிங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்போ லாபம் என்பது கூடினாலும் செலவுகளும் கூடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. அப்போ விரையாதிபதி சொல்லக்கூடியவர் அவர் ஆட்சி பெற்று உட்கார அதாவது லாபாதிபதியை விட விரையாதிபதி பலமாக இருந்தாங்கன்னா விரைய செலவுகள் கூடும் அப்படிங்கிறோம். இந்த விரைவு செலவுகளை சுப செலவாக மாற்றிக்கணும். அப்போ கோயில் குளங்கள் போன்ற விஷயங்களுக்கு போயிட்டு வரலாம், புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம். இல்லை இப்போ இந்த காலகட்டத்தில் எங்கேயும் நம்ம போக முடியாதுங்கிற நிலை இருக்கிறதுனால வீட்டிலேயே அதாவது வீட்டிலேயே வழிபடலாம். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அதாவது 23, 24 ஆகிய நாட்கள் வந்து இவர்களுக்கு சந்திராசிரம நாட்களாக வர்றதுனால கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. இந்த ராசிக்காரர்களுக்கு 5, 7, 9 ஆகிய எண்கள் வந்து அதிர்ஷ்ட எண்களாக இருக்குது. இந்த ராசிக்காரர்கள் விநாயக பெருமானை வழிபடுவது ஒரு நற்பலனை தருவதற்கு வாய்ப்பு உண்டு. விநாயக பெருமானை சனிக்கிழமை தோறும் தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி விநாயக பெருமானை வழிபட்டாங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு பல கஷ்டங்களிலிருந்து விடுபடலாம், பிரச்சனைகள் அகலும், ஓரளவு குடும்ப நிம்மதி கூடும், பிள்ளைகள் வந்து ஓரளவுக்கு சொல் பேச்சு கேட்பாங்க, பெரியவர்களால் மதிப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் எதையும் அனுசரித்து பொறுமையுடனும் நிதானமுடனும் செயல்படுவது ஒரு சிறப்பான பலனை தரும்.